நமஸ்காரம் வியூவர்ஸ், ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. நம்மளோட விட்டல் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மகாபக்த சரித்திரம் உங்களுக்கு பல கோடி நன்மை கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராமானுஜ ஜிஎஸ் சுவாமி, திருவடிகளேசரணம், அவரோட வழியில் பின்பற்றக்கூடிய ஆச்சாரிகள் நம்பி ராமானுஜ ஜிஎஸ் சுவாமி திருவடிகளே சரணம், அவருடைய சேனல் ஆளுநர் ராமானுஜன் தொகுத்து வழங்குகிறேன். பாண்டுரங்கன் சுவாமி அந்த சரித்திரத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாவே நமக்கே ஒரு ஆர்வம் வரும். ஆர்வம் வளர வளர பக்தி வளரும். பக்தி வளர்ந்தால் உங்களுக்கு ஞானம் வளருங்கிறது எல்லளவும் சந்தேகமில்லை. எங்களுடைய ஆச்சாரியர்களும் இந்த விட்டலனும் உங்களை கைவிட மாட்டார். போன எபிசோடில் காணவ பாத்திரங்கிற பாண்டுரங்க பக்தி முக்தி அடைந்ததாகவும், அதை பாதுகாத்த அர்ச்சகர்கள் கைது செய்ததாகவும் நம்ம பார்த்தோம். போன எபிசோடில் ராஜா நானே பன்றிபுரத்துக்கு வரேன், அங்கே பாண்டரங்கனுக்கு தலையில் முடி இல்லைன்னால் உங்கள் தலை தப்பிக்காதன்னு சொல்லி நிறைவு செஞ்சுருந்தோம். இந்த எபிசோடில் அதுலேருந்து தான் பார்க்க போகிறோம். வாங்க சரித்திரத்துக்குள்ளே போகும். முகமது ராஜா அரண்மனையில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் பெருமாளுக்கு நாங்கள் சொன்ன நாமம் சத்தியம், எங்களது வாக்கு பொய்யாகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ராஜா உடனே பன்றிபுர கிளம்புறதுக்கு எல்லா ஆயத்தமும் ஆயிட்டுருக்கிறாரு. அப்போ இந்த அர்ச்சகர்கள் முகத்தை பார்த்து, நான் கொடுக்க போகிற தண்டனை எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும், இனிமேல் எந்த அர்ச்சகர்களும் என்னை எகுத்து பேசுகிறதுக்கு தைரியம் வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு தண்டனை நான் கொடுக்க போகிறேன், நீங்களும் பன்றிபுரத்துக்கு அவசியமாக கிளம்பணும்னு சொல்லி அங்கே இருக்கிற காவலாளிகளை அழைக்கிறார் ராஜா. உடனடியாக இவங்களையும் என்னோட பன்றிபுரத்துக்கு நாம் அழைத்து செல்வோம், அப்பொழுது இவர்கள் கண் முன்னாடி தான் நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்க அர்ச்சகர்களுக்கு இன்னும் பயந்துட்டாங்க. முட்டி மோதி எப்படி தப்பிக்கிறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு, எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிராட்டி ருக்மணி தாயார்கிட்டையும் இந்த விட்டல நடத்துலையும் நல்லா பிரார்த்தனை வச்சுக்கிறாங்க. ருக்மணி தாயாருக்கு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சகரை பார்த்தோன்னே மனசே கேட்கல, ஏன்னா தான் பிள்ளை கஷ்டப்படுறது எந்த தாயும் ஏற்றுக்க மாட்டா. ஆனால் அதனால் என்ன பண்ணுறது, விதிவசங்கிறதுனால தாயார் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாங்க. விட்டல நடத்தலை போய் சொல்கிறதுக்கு பார்த்துட்டுக்கிறாங்க, சந்தர்ப்பம் கிடைக்குமா விட்டல் நடத்த சொல்கிறதுக்கு அப்படின்னோடனே பெருமாள் வந்து ஆனந்தமாக ஜபம் கேட்டுட்டுருக்கிறார். இல்லை அங்கே பன்றிபுரத்தில் அழகாக ஜபம் கேட்டுட்டுருக்கிறாரு. அவரை நாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால் அவரை எப்படியாவது நாம ஜபத்தாலேயே நம்மளோட குறையை சொல்லணும்னு சொல்லி தாயாரும் அவளோடு சேர்ந்து நாம ஜபத்திலே இந்த அர்ச்சகர் மாட்டின சம்பவங்கள்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் விட்டலன் சொன்னார், எல்லாம் எனக்கு தெரியும், நீ வருத்தப்படாத ருக்மணி பிராட்டி, எப்படி இருந்தாலும் அந்த அர்ச்சகர்களை காப்பது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா உடனே என்ன செய்கிறாருனா உடனே கிளம்புறாரு, பன்றிபுரம் நோக்கி அரண்மனை வாயில் விட்டு புறப்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த அர்ச்சகர்கள் வெளியில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவங்களுக்கு பயமாக தான் இருக்குது. விட்டலா, என்னை நீ தான் காப்பாற்ற வேண்டும், நான் வெறும் உனக்கு பூஜை தான் செஞ்சனே ஒழிய உனக்காக நான் எதுவுமே நான் அர்ப்பணிக்காதவங்களாக இருக்கிறோம், இந்த ஒரே ஒரு ஒன்றே ஒன்று தான் நான் உன் இடத்துல கேட்டுக்கிறேன், இந்த இடத்துலேருந்து நாங்கள் காப்பாற்றிட்டோம்னா எங்களோட ஆசைகள் எல்லாம் இது திறந்துட்டு நான் உங்களுடைய பக்தர்களா, உண்மையான பக்தர்களா, எதுக்கும் காசுக்கு நாங்கள் ஆசைப்படாதவங்களா கூட வாழ்நாள்களுக்கும் வாழ்ந்துடுறோம், இதுதான் நான் உன் இடத்துல நான் கேட்டுக்கிறேன், எங்களை நம்பி குடும்பங்கள் இருக்குது, அதற்கொசரமாவது காப்பாற்று, அப்போது தான் நான் உன்னை சேவிக்கணும், உன்னை விட்டுட்டு பிரிஞ்சுட்டு போகிற தைரியம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அர்ச்சகர்கள்லாம் அழுது கொண்டே அவங்களோட பிரார்த்தனை செஞ்சு, நாங்கள் பொய் சொல்லிட்டோம் விட்டலா, உன்னுடைய திருவடிக்கு பூஜை பண்ணுற நாங்களே பொய் சொல்லிட்டோம், எங்களை காப்பாற்ற வேண்டியது கரையேற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே, நான் உன்னுடைய குழந்தைகிடப்பா, என்னை காப்பாற்று அப்படின்னு அங்கே இருக்க அர்ச்சகர் மனமுருகி அழுதுனாலே பிராட்டி ருக்மிணி தாயா பாண்டரங்க இடத்துல இந்த விஷயம் போகுது. உடனே ராதிகா ராணிக்கும் சத்யபாமாவுக்கும் கோபம்தான் வந்தது, என்ன விட்டலா உனக்காக பூஜை பண்ற இந்த அர்ச்சகர் கூடவா நீ இப்படி பெரும்பாடு படுத்தணும், அவளுக்கு நல்ல கதி பண்ண வேண்டாமா நீ அப்படின்னோடனே விட்டல சிரிச்சார், ஏன் ஆளாளுக்கு என்ன திட்டுறதுலே புரியாக்குறீங்க, நான் என்ன செஞ்சிட்டேன், நான் காப்பாற்றாமல் போயிடுவேண்ணா, என் மீது ஏன் இவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் ஆளாளுக்கு வந்து என்ன இடத்துல வந்து சொல்லி குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, பயப்படாதீங்க, நான் அந்த ராஜாவுக்கு பக்தியை உணர்த்துறதுக்காகத்தான் இத்தனை நாடகமும் நடத்துகிறேன், பாரு ராஜா என்னை பார்த்த உடனே என் பக்தனாக மாறுறானா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு விட்டலன் சொல்கிறாரு. இதை கேட்ட ராதிகாவும் சத்யபாமாவுக்கும், நாமெல்லாம் பட்டத்து இளவரசின்னு தான் பேர், ஒரு ரகசியமாவது நமக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இத்தோட இந்த கதையை நாம் நிறைவு செஞ்சுக்குவோம். அடுத்த எபிசோடில் பன்றிபுரத்துக்கு ராஜா வராரா, பாண்டரங்க தலையில் முடிய பார்க்குறாரான்னு
பார்ப்போம். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பன்றிபுரம் நாம் எல்லாரும் போய் அந்த விட்டகலான தரிசனம்.